ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி உருண்டை அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வயிற்றுப்புண் இருக்கிறவங்கெல்லாம் இதை அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றுப்புண் நீங்கி நார்மலாக ஆயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் இந்த சம்மர் டேஸில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் மாவு ஜவ்வரிசி சேர்த்து தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கப் ஜவ்வரிசிக்கு முக்கால் கப் தண்ணி எடுத்து சூடு பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடு ஏறின பிறகு இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். தண்ணி மெஷர் பண்ணும்போது எக்ஸாக்டாக முக்கால் கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதிகமாகிட்டுனா இந்த ரெசிபி ஃபார்மில் வராது. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாம். ஹாஃப் கப்பு சூடு பண்ணி சேர்த்துட்டு ஊறின பிறகு தண்ணி அப்சார்ப் ஆகிடும். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலாக முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அரை மணி நேரம் ஊறின பிறகு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்னும் அரை மணி நேரம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம பிளேட் போட்டு மூடிட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்டஃபிங் செய்யணும். அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஸ்டஃபிங் கூட ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து முந்திரி பருப்பு, தேங்காய், வெல்லம் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபியில் ஒயிட் சுகர் தான் சேர்ப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். பட் இது கொஞ்சம் கலராக வரும். ஒயிட் சுகர் போடும்போது நல்லா ப்யூர் ஒயிட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி இது துருவிட்டு வெல்லம் சேர்த்து வேக வச்சுட்டு ஆற விட்டு இதில் கூட வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்காக. இந்த தேங்காய் மிக்சர் கூட கொஞ்சமாக ஊற வச்ச அவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டும் செய்யலாம். ஒரு மணி நேரம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் தண்ணியெலாம் அப்சார்ப் ஆகி இந்த பதத்துக்கு இருக்கணும். இது கூட ஹாஃப் பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஒரு பிஞ்ச் கூட தேவையில்லை. ஒரு ஹாஃப் பிஞ்ச் ஒரு பேருக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். ஆனால் இது அதிகமாகிட்டுனா நல்லாவே இருக்காது. இந்த ரெசிபி சாப்பிடவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும். உப்பு டக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக ஹாஃப் பிஞ்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இதை தட்டி விட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு நல்லா உருண்டையாக பண்ணிக்கணும். தலை தலைன்னு மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்பொழுது தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உருண்டை. அதனால தான் இந்த மாதிரி பதத்தில் வச்சுருக்கேன். நான் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் செய்யும்போது கரெக்டாக முக்கால் கப் செஞ்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால் நீங்கள் முக்கால் கப் தண்ணியே சேர்த்துக்கோங்க. நம்ம வைக்க போகிற ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக வச்சோம் அப்படின்னா வெளியில் வெள்ளத்தோட கலர்லாம் வராமல் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். அதே சமயத்தில் இதே மாதிரி நிறையா வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளத்தோட கலர் வெளியில் தெரியும். அதனால் பரவாயில்ல, ஒன்றும் ஒயிட்டாக இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஒயிட் சுகர் சேர்க்கறத விட இது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் வரும். இது உருட்டினா தான் நல்லாவும் இருக்கும். ஏன்னா ஸ்டஃபிங் வச்சு இதை உருட்டணும் இல்லையா, இதே மாதிரி ஷேப்பில் தான் செய்வாங்க. இதோட ஃபார்மே இப்படி தான். அதனால் இந்த மாதிரி பெருசாக உருட்டிக்கோங்க. 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்ததுக்கு 3 உருண்டை கிடச்சிது இதே மாதிரி பெருசாக. நம்ம அந்த உருண்டையை வந்து வேக வைக்கிறதுக்கு வைக்கும்பொழுது இட்லியெல்லாம் வைக்கும்பொழுது நம்ம முன்னாடியே கொதிக்க விடுவோம் இல்லையா, அதே மாதிரி கம்பல்சரியாக அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு இட்லி பிளேட்டில் துணியை போட்டுட்டு மேலே வைங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ஈர துணி நினச்சிக்கோங்க. அந்த துணியை நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டையை அதில் வைக்கணும். அடுத்த உருண்டையில் ஸ்டஃபிங் கம்மியாக வச்சுருக்கிறதுனால நல்லா ஒயிட்டாக இருக்குது. வெந்தாலுமே அது நல்லா ஒயிட்டாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்பொழுது உருண்டை அப்படியே கையில் உருட்டிகிட்டே ஷேப் பண்ணிகிட்டே டக்குன்னு இந்த கொதிக்கிற இட்லி பானையில் வச்சிடணும். அப்போ தான் அது மாதிரி வைக்கும்பொழுது உருண்டையாகவே கிடைக்கும். ஏன்னா மாவு நல்லா தலை தலைன்னு இருக்கிறதுனால அது போய் உட்காராமல் இருக்கும், அப்படியே தட்டையாகாமல் இருக்கும், நல்ல ஷேப்பாக கிடைக்கும். வாவ், உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1 மூடி தேங்காய் துருவலில் எடுத்த திக்கான பால் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாலில் நான் எந்த ஸ்வீட்டும் சேர்க்கலை. உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் வேணும்னா கூட கொஞ்சமாக அதுலேயும் சேர்த்துக்கலாம். மேலே நட்ஸெல்லாம் தூவி பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் பால், தேங்காய் இதெல்லாம் சேர்க்கறதுனால டின்னருக்கு சாப்பிடாமல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். 1 உருண்டை தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே முடிஞ்சிடும்.
இதை லைட்டாக கூல் பண்ணி சாப்பிட்டா கூட செமையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சூப்பர் சூப்பரான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனடியாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.